பத்சிங் ஆசியாவில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாகவும் விசுவாசிகளின் மாதிரியாகவும் விளங்கியவர் பத்சிங். பஞ்சாபின் சீக்கிய குடும்பத்தில் பிறந்த இவர் இங்கிலாந்து சென்று பொறியாளர் படிப்பையும் முடித்தார். 1929 உலக பிரகாரமான வாழ்வில் உன்னத நிலையை அடைந்தார். கிறிஸ்து உள்ளத்தில் வர புது சிருஷ்டியானார். சீக்கிய மத பெற்றோர் அவரை பம்பாயில் விட்டுவிட்டு தங்கள் சொந்த நாடான பாகிஸ்தான் போய்ச் சேர்ந்தனர். தன் ஜீவனையும் தனக்கு அன்பானவர்களையும் விட மேலாக கர்த்தரையே நேசித்ததால் கர்த்தருடைய வார்த்தையே அவருக்கு ஆறுதலாகவும் தேறுதலாகவும் மாறினது. பம்பாயில் தன் ஊழியத்தை ஆரம்பித்த இவர் பின்னர் பஞ்சாபிலும் கராச்சியிலும் ஊழியத்தை தொடர்ந்தார். குறுகிய காலத்திற்குள் தேவன் அவரை உயர்த்தினார். ஒரு மாதத்தில் மட்டும் 400 மேற்பட்ட இடத்திலிருந்து சுவிசேஷ பணிக்கு அழைப்பு வந்தது. அவரின் ஊழியத்தின் பயனாக 1000 கிறிஸ்துவை கண்டு கொண்டனர். சென்னையில் கால்பதித்த அவர் எகோவா ஷம்மா என்ற சபையை 1941 ஆரம்பித்தார். இச்சபை விரைவாக வளர ஆரம்பித்தது. இந்தியாவின் பல பாகங்களிலும் பாகிஸ்தான், இலங்கை, ஆஸ்திரேலியா மற்றும் பல நாடுகளிலும் 1000 சபைகள் உருவாகின. ஆண்டவர் சகோதரரை அற்புதமாக பயன்படுத்தினார். வேத வாசிப்பும் ஜெபமும் ஆழ்ந்த விசுவாசமும் இவரது வெற்றிக்கு காரணங்களாயின. விசுவாசிகளுக்கு மத்தியில் ஐக்கியத்தை நிலைப்படுத்த அன்பின் விருந்தை ஆரம்பித்த இவர் ஓர் அன்பின் ஊழியராகவே வாழ்ந்து தன் ஓட்டத்தை முடித்தார். கிறிஸ்து என் ஜீவனாயிருக்கையில் அவர் இல்லாமல் நான் எப்படி ஜீவிக்க முடியும் என்கிறார் பத்சிங்.